பெரியாரை அவமதிப்பதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக மாணவரணி செயலாளர் ராகேஷ் பவித்ரா தம்பதியின் மகன் அதிரனின் முதலாவது பிறந்த நாள் விழா ஆண்டார்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் ஆர் எம் கே கல்விக் குழும தலைவர் ஆர் எஸ் முனிரத்னம், மாவட்ட செயலாளர்கள் அலெக்சாண்டர் பலராமன், முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன் மூர்த்தி, ரமணா, அப்துல் ரஹீம், முன்னாள் எம்பி டாக்டர் வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தையை வாழ்த்தினர். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தற்போது அதிமுகவுக்கு ஆதரவான அலை வீசி வருவதாகவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் என்றும் கூறினார். மேலும் கட்சியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்து வருவதாக கூறிய அவர், சினிமாவில் வரும் நகைச்சுவை காட்சியைப் போல ஓபிஎஸ் கால் வைத்த இடமெல்லாம் கண்ணிவெடி போல உள்ளதாக விமர்சித்தார். அண்ணாமலை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன், கொக்கு காத்திருக்கோம், ஆனால் அது கடல் எப்போ ஒத்தி எப்போ கொக்கு வந்து கருவாடு சாப்பிடும், அதுதான் முக்கியம். அது முதல்ல கேளுங்க, நான் சொன்ன பழமொழின்னா கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைத்த கொக்கு உடல் வற்றி செத்ததாங்க. அப்போ கடல் எங்காவது ஒத்துமா? கடல் வத்தாது. அதுக்கு தான் நான் அந்த பழமொழி சொன்னேன். அப்போ என்றைக்கும் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சி தான் 2026, அதுதான் நடக்கும். அதனால் ஒரு நடக்காத விஷயன்றது பிஜேபி ஆட்சிக்கு வருவது என்பது, எனவே அதுக்காகத்தான் நான் சொன்னேன். அதனால் இதை வந்து கடலை அவர் வினோத நான் சொன்னது கடலை ஊமை கட்டி தான் வந்து சொன்னேன். கடல் தண்ணியும் ஒத்த போகிறது கிடையாது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காற்று 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 இருந்து வீணாக போகிறது தான் அவங்களுடைய கதையாக முடியும். ஓகே, இல்லை அதுதான் வந்து பெல்டிஸ்டர் அவர் முந்தா நாள் சொன்னார் சரியான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்தோம் இல்லையா, பேசுகிறது தப்பு கொஞ்சம் அந்த மாதிரி நாவடக்க தேவை, ஏற்கனவே பல முறை வாங்கி கட்டிக்கணும், நீங்கள் திரும்ப திரும்ப வாங்கி கட்டிக்காதீங்க நீங்கள். அதனால் வந்து இந்த மாதிரி பெரியார் அவமதிக்கிறதுன்றத நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது உங்களுக்கு தான் பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை வச்சாச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லை.